20 மாத திமுக ஆட்சி எப்படி? அதிமுக தலைமை யாருக்கு? எது சிறந்த எதிர்கட்சி, அதிமுகவா பாஜகவா? நாடாளுமன்ற தேர்தலில் யாருக்கு ஓட்டு? இது கருத்து திணிப்பல்ல, பிரம்மாண்ட கருத்து கணிப்பு. தமிழகம் முழுவதும் சாணக்கியா எடுத்த அதிரடி சர்வே முடிவுகள் மிக விரைவில். காங்கிரஸ் வேட்பாளராக கைச்சிடத்திலே போட்டியிடுவதற்கு நான் இன்றைக்கு தேர்தல் அதிகாரி முன்பு வேட்புமனு தாக்கல் செய்திருக்கின்றேன். என்னோடு காங்கிரஸ் கட்சியின் சட்டமன்ற தலைவர் செல்வப்பிரதேகை அவர்களும், பாராளுமன்ற உறுப்பினர்கள் மரியாதைக்குரிய கணேசமூர்த்தி அவர்களும், அந்தியூர் செல்வராஜ் அவர்களும், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சந்திரமேகன் அவர்களும் இங்கே வந்திருக்கின்றார்கள். எங்களை பொறுத்தவரையில் இந்த தேர்தலில் ஒரு தனிப்பட்ட மனிதர் வெற்றி அடைவதை விட மதச்சார்பற்ற சக்திகளுடைய வேட்பாளராக இருப்பதற்காக வெற்றி பெற வேண்டும் என்பதைத்தான் நாங்கள் விரும்புகின்றோம். அது மட்டுமல்ல, என்னுடைய மகன் திருமகன் ஜீவனா அவர்கள் வெற்றி சென்ற பணியை துவக்குவதற்கும், அதேபோல் ஈரோடு மக்கள் மீது நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் ஸ்டாலின் அவர்கள் மிகுந்த நம்பிக்கை வைத்திருக்கின்றார். ஈரோட்டுக்கு நல்ல பல காரியங்களை செய்ய வேண்டும் என்பதிலே நம்முடைய தமிழக முதல்வர் உடைப்போடு இருக்கின்றார். என்னை பொறுத்தவரையில் நம்முடைய மாவட்டத்தினுடைய அமைச்சர் முத்துச்சாமி அவர்களோடு இணைந்து ஈரோடு மாநகரத்திற்கு என்னென்ன செய்ய வேண்டும் என்ற பட்டியலை ஏற்கனவே மறைந்த என்னுடைய மகன் வைத்திருக்கின்றார். அந்த பட்டியலில் பலவற்றை அவர் நிறைவேற்றி இருக்கின்றார். மீதம் உள்ளவைகளை நிறைவேற்றுவதற்கு நான் பாடுபடுவேன். குறிப்பாக ஈரோடு நகரத்திலே இருக்கின்ற போக்குவரத்து நெரிசலை தவிர்ப்பதற்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றியெல்லாம் ஏற்கனவே என்னுடைய மகன் அமைச்சர் அவர்களோடு பேசி இருக்கின்றார்கள். அதை தொடர்ந்து செய்வதற்கும், அதே போல் சாயக்கழிவு நீரை எப்படி அப்புறப்படுத்துவது, சாயத்தொழில் ஜவுளி தொழிலுக்கும் பாதகம் ஏற்படக்கூடாது, விவசாயிகளுக்கும் பாதகம் ஏற்படக்கூடாது என்ற நிலையில் என்ன செய்வது என்பதை கண்டிப்பாக அமைச்சரோடு நான் ஆலோசித்து, அதிகாரிகளோடு ஆலோசித்து, முதலமைச்சர் அவர்களுடைய துணையோடு அதை நிறைவேற்றுவோம் என்பதை நான் இங்கே சொல்லிக் கொள்கிறேன். திமுக தீய சக்தி அதை வீழ்த்தணும் அப்படின்றது வந்து பாஜகவோட மாநில தலைவருடைய குறிக்கோளா இருக்கு. அவருக்கு என்ன திமுக மேல அவ்வளவு கோபம் இருக்கு? யாருக்கு? அண்ணாமலைக்கு. காங்கிரஸ் வேட்பாளராக நான் அறிவிக்கப்படுவதற்கு முன்பே நேருவும் முத்துச்சாமியும் இங்கே களப்பணியை ஆரம்பித்து விட்டார்கள். பெயரை சொல்வதற்கு முன்பே கைச்சின்னத்திற்கு அவர்கள் ஆதரவு தேடிக்கொண்டு இருக்கின்றார்கள். மற்ற அமைச்சர்களும் மிக சுறுசுறுப்பாக வேலை செய்து கொண்டிருக்கின்றார்கள். கண்டிப்பாக இந்த கூட்டணிக்கு மிகப்பெரிய வெற்றிக்கு கைச்சிதத்தில் தருவார்கள் என்று நான் சார் வேட்புமனு தாக்கும் போது இப்போ யாரும் முன்மொழிஞ்சிருக்காங்க, உங்களுக்கு வழிமொழிஞ்சது இதெல்லாம் இருப்பாங்கல்ல, கூட்டணி கட்சியில் சேர்ந்திருக்காங்களா, தனிப்பட்ட இது மட்டும் நம்ம காங்கிரஸ் கட்சியில் மட்டும் தான் முன்மொழிஞ்சு? இல்லை, அப்படியெல்லாம் கிடையாது. கூட்டணியை சார்ந்தவர் நண்பர்களும், காங்கிரஸ் கட்சியை சார்ந்தவர்களும், திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்களும் இங்கே வழிபடுத்தி என்னுடைய காலத்தில் ஈரோட்டுக்கும் நல்ல காரியங்களை செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த தேர்தலிலே நான் போட்டியிடுகின்றேனே ஒழிய, யார் எதிர்க்கின்றார்கள் யார் அதை பற்றிலாம் எனக்கு கவலை இல்லை. திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியிலே இருக்கின்ற அத்தனை கட்சி நண்பர்களும், கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்தவர்கள், அதிமுகவை சார்ந்தவர்கள், விடுதலை சிறுத்தைகளை சார்ந்தவர்கள், தொங்கு மக்கள் தேசிய கட்சியை சார்ந்தவர்கள், இஸ்லாமிய பெருமக்களுடைய இயக்கங்கள், அருதலியர் இயக்கங்கள்,
என்று எல்லா முன்னோக்கு கட்சிகளும் என்னை ஆதரிக்கின்றார்கள் என்பதை விட மதச்சார்பற்ற அணியின் வேட்பாளரை ஆதரிக்கின்றார்கள் என்று சொல்வதுதான் பொருத்தமாக. சார், முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் வந்து நேற்று தேர்தல் ஆணையத்தில் வந்து ஒரு புகார் கொடுத்துருக்காரு, ஆலை இல்லாமல் 30,000 வாக்காளர்கள் ஈரோடு கிழக்கில் இருக்கிறதா ஒரு புகார் அளிச்சிருக்காரு. அது சம்பந்தமாக உங்களுடைய கருத்து சார்? ஜெயக்குமார் மீது ஏற்கனவே அவர் மீது புகார் இருக்கு, உள்ளே எல்லாம் போய் தோன்றுகிறாரு, அவர் இன்னும் ஒரு புகார் சொல்றது எல்லாம் மக்கள் நம்ப மாட்டாங்க. குடிபெயர்ந்தவர்கள் நிறைய பேர் இருக்கின்றார்கள் என்று குற்றச்சாட்டு, ஏற்கனவே அதையெல்லாம் சரிபார்த்து தமிழக அரசாங்கம், தமிழகத்தில் இருக்கின்ற தேர்தல் ஆணையம் அதை சரிபார்த்து நிவர்த்தி செய்து. சார், இபிஎஸ் ஓபிஎஸ் சமாதான புறாவாக வந்து இன்னைக்கு காலையிலேருந்து அண்ணாமலை செயல்பட்டு விட்டுருக்காரு, திமுகவை கண்டிப்பாக மீட்கொண்டு வந்த தேர்தலில் அப்படின்னு சொல்லிட்டு, அவருடைய பற்றி உங்களுடைய கருத்து என்ன? நான் ஏற்கனவே சொன்னேன், அண்ணாமலை மிகப்பெரிய மனிதர், என்னை போன்ற ஒரு சிறிய மனிதர் அவருக்கு பதில் சொல்வது பொருத்தமாக இருக்காது. அவரை பொறுத்தவரையில் அவர் சொல்வதை நான் பொருட்படுத்துவது கிடையாது. ஓகே சார்.